வெல்கம் டு நாலேஜ் ஹார் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்லைசர் ஃபில்டர் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி எம்எஸ் எக்ஸலில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவில் வெர்டிகல் லுக்கப் ஃபங்க்ஷனை எப்படி எம்எஸ் எக்ஸலில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி சேல்ரி டேட்டா ரன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம வந்து வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷனை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் அந்த வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அதில் பர்டிகுலராக ஒரு ரேஞ்சை நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வெர்டிக்கல் லுக்காக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த டேட்டாவில் நம்ம வந்து பர்சன்ஸோட சேல்ரியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம வந்து சேல்ரி ஆஃப் ஏ ஏவுடைய சேலரி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வெர்டிக்கல் லுக் ஃபங்க்ஷன் நான் ஃபார்முலா பார் போயிட்டு வி லுக்காக டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறமா ஓபன் ப்ராக்கெட்டில் லுக்கை ஃபஸ்ட்டு லுக்காக வேல்யூ கேட்குது அடுத்த டேபிள் கேட்குது அடுத்தது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம வந்து இந்த காலத்தை வந்து ஏபிசிடின்னு எடுத்துக்காமல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்ம இந்த வீ வட்டிகள் லுக்கப் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிறோம் இப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் லுக்கப் வேல்யூ வந்து நம்ம எதை லுக் பண்ணுறோன்னா ஏ உடைய சேல்ரி அதனால் எம்ப்ளாயிலையே கிளிக் பண்ணிட்டேன் அடுத்தது கமா கொடுத்துட்டு டேபிள் வரையும் நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த டேபிள் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன் இந்த டேபிளில் தான் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ரேஞ்ச் இருக்குது அதை செலக்ட் பண்ண கமா கொடுத்துட்டு நமக்கு சேல்ரி தான் வேணும் சேல்ரி எத்தனாவது கலமில் இருக்குன்னா ஃபோர்த்து காலமில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்னு டைப் பண்ணுறேன் அடுத்தது கமா கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேச் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேட்குது நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும் அதனால் நான் ஃபால்ஸ் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து சேல்ரி ஏவோடைய சாரி எம்ப்ளாயி ஏவுடைய சேல்ரி வந்துருச்சு நம்ம அப்படியே பிக்கு கண்டுபிடிங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணோன்னா உங்களுக்கு பியோட சேல்ரி வந்துருச்சு செவன்ட்டி தௌசண்ட் அடுத்தது ஹெச்ஓட சேல்ரி வந்துருச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் நமக்கு இப்போ ட்ராக் பண்ணல உங்களுக்கு வந்து சில நேரத்துக்கு வராது ஏன்னா நீங்கள் வந்து அந்த டேபிள் அறையை வந்து நீங்கள் லாக் பண்ணணும் லாக் பண்ணால் தான் சில நேரத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் எம்ப்ளாயி ஏவுடைய வந்துச்சுன்னா சில நேரம் எம்ப்ளாயி பியோடைய சேல்ரி வராது ஏண்டா நம்ம எம்ப்ளாயி ஏ நம்ம ஒவ்வொரு இதுமே வீழுக்க ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோன்னே அந்த டேபிள் வந்து இந்த நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த டேபிள் வந்து ஏலேருந்து அப்படியே பிக்கு கீழே இறங்கிடும் பியிலேருந்து பி கண்டுபிடிச்சோம்னா சிக்கு இறங்கிடும் அதனால் நம்ம இந்த வேல்யூஸை லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் எஃப் ஃபோர் எம் லாக் பண்ணுறேன் லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து வேறு என்ன கண்டுபிடிக்கலான்னா ஜிக்கு கொடுத்தோம்டா சாரி எம்ப்ளாயி ஜிக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுதான் வெர்ட்டிகல் லுக்காக ஃபங்க்ஷனை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃபங்க்ஷனை வச்சு எப்படி எம்எஸ் எக்ஸல்லில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் தேங்க்ஸ் கேஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்